வேறு எந்த ஏரியாவுக்கு போனாலும் எங்களுக்கு இந்த வசதி வராது. இந்த ஊருக்கு போனால் கூட நான் இருக்க மாட்டேன், இந்த ஏரியாவுக்கு தான் வருது. இங்கே போனால் காலையில் போனால் சாயந்தரம் வந்துடுவேன். இது எங்கள் பூர்வீக மண். எங்களுக்கும் இம்மண்ணுக்குமான உறவு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை போன்றது என்று கூறும் இவர்கள் அனைவரும் வடசென்னை வாசிகள் என்ற ஒற்றை வரிகளில் அடையாளப்படுத்தப்படும் காசிமேடு, வியாசர்பாடி, ராயபுரம் பகுதி மக்கள். அன்றைய மதராசப்பட்டினம் தொடங்கி இன்றைய சென்னை மாநகரம் வரை இந்நிலத்தின் பெரு வளர்ச்சிக்கு இவர்களின் உழைப்பே மூலதனம். ஆறுகளை ஒட்டியே மனித நாகரிகம் வளர்ந்தது. அந்த வகையில் கூவம், அடையாறு என்ற இரு நீண்ட ஆறுகளின் கரைகளில் பாரம்பரியமாக வாழ்ந்து சென்னையின் மற்ற பகுதிகளிலும் பரவிய இம்மக்களின் வாழ்நிலை அன்று முதல் இன்று வரை சமூகத்தின் விளிம்பில் சிக்கி தவிக்கிறது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்றதே வந்து வெள்ளையர்களுக்கான வாழ்விடம். அவங்க அந்நிய மண்ணில் வந்திருக்கிறதால ஒரு பாதுகாப்புக்காக அவங்க வந்து ஒரு அரணா, ஒரு கோட்டையா, ஒரு கொத்தளமாக அதை உருவாக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக வேலையாட்கள் வேணும். அவங்கள வந்து அந்த கோட்டைக்கு வடபுறத்தில் வந்து ஒரு பகுதியில் அவங்க வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையின் வளர்ச்சிக்கு பெரும்பங்காற்றி வரும் இம்மண்ணின் பூர்வ குடிகள் சென்னையை விட்டு விரட்டப்படும் சோகம் தொடர்வதாக கூறுகிறார் எழுத்தாளர் கரண் கார்கி. அவங்களுக்கு இந்த மண்ணோட தான் வாழ்வு இருந்தது, இந்த மண்ணோட தான் காதல் இருந்தது, இந்த மண்ணோட செழிப்புக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க. ஒருவேளை அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து இங்கே இருக்கிற மாநகராட்சி பள்ளியில், ஒரு கனவோட இங்கே இருக்கிற ஆங்கில பள்ளியில் நிறைய அவங்க புழங்க ஆரம்பித்த அந்த கணத்தில், ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓரளவுக்கு நிரந்தரப்படுத்துகிற அந்த கணத்தில் அவங்கள வேரோடு பிடுங்கிட்டு போயிட்டு தூரமாக போடுற பண்பு தான் இங்கே இருக்குது. இந்த பண்பியல் கூறுகளோட தான் இப்ப சென்னை தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எதிர்காலம் பற்றி சிந்திக்கும் எவருக்கும் அவரவருக்கேற்றாற்போல் ஒரு வாழ்க்கையை சென்னை அமைத்து கொடுத்திருப்பதற்கு இங்கு கொட்டி கிடக்கும் வாய்ப்புகள் மட்டுமே காரணமல்ல. தேடி வரும் எவரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் சென்னையின் பூர்வக்குடிகளின் சகிப்புத்தன்மையும் ஒரு முக்கிய காரணம் என்பதை மறுக்க முடியாது.